கல்வாரி சிலுவையில் இயேசு மறித்து ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார் என்கிற அருமையான காரியத்தை வேதம் சொல்லுகிறது அங்கே என்ன நடந்தது அதனால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது அவர் எனக்காக சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தினதுனாலே என்ன நடந்தது அங்கே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் யார் நான் என்ன செய்ய முடியும் இது ரொம்ப முக்கியமானது விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு ஏதோ ஒரு ஒரு கோயில ஒரு அங்கத்தினராக ஒரு மெம்பரா அப்படியே இருந்து காலத்தை கூடாது நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் ஹினெரிட்டன்ஸ் அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நன்மைகளை அந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் தான் அதற்கு சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அதை குறித்து நான் உங்களோடு இப்பொழுது போதித்து வருகிறேன் தேவன் ஏற்கனவே கொடுத்து முடித்த எல்லா காரியத்தையும் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நான் போதித்து வருகிறேன் இரண்டாவது முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்து வரோம் ரிசீவ் பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசிகள் எல்லாம் சொல்லுங்க ஏற்கனவே கொடுத்துட்டார் கொடுக்கப்பட்டதை எடுத்துக்கொள்ளும்படி தேவன் தம்முடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கார் இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது கண்ணில் பார்க்கறது இல்லை கண்களால் காண முடியாத காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம் எபேசர் ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாவது வருஷத்திலே பவுல் செல்கிறார் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல் ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறதல்ல ஏற்கனவே ஆசீர்வாதிட்டார் சுகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுகமாக அப்படி தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் பாருங்க கொடுக்கப்பட்டதெல்லாம் கவனிங்க சாபத்தை குறித்து சொல்லுகிறது உங்களுக்காக அவர் சாபமாகி கலாத்தியர் மூன்று பதிவு சொல்லுகிறது நியாயப்பிரமான சாபத்தை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார் அல்ல மீட்டுக் கொண்டார் முடிஞ்சிடுச்சு எல்லா ஆசீர்வாதமும் வேதம் சொல்லுது எல்லா ஆசீர்வாதம் உன்னதங்களிலே ஆவிக்குரிய அந்த மண்டலத்திலே வைக்கப்பட்டிருக்கு அதாவது காணப்படாத மண்டலத்தில் இருக்கு அதனால தான் இப்ப பெரிய ஸ்ட்ரகிள் இப்ப நம்ம கண்ணில் பார்க்கிற காரியங்கள் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறதுக்கு எதிரடையாக உங்கள் மனநிலையிலே உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சுகம் கொடுத்தாச்சு உங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு உங்களை மீட்டு எடுத்து தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீதிமான் ஆக்கினார் பிள்ளைகளாகிட்டார் எழுப்பி உயிரோடு எழுப்பி வேதம் சொல்கிறது அவரோடு கூட நீங்கள் தான் உடன் சுதந்திர வாழிகள் சொல்லும்போது நீங்கள் சில காரியத்தை ஹென்னரிட் பண்ணுறீங்க சுதந்திரிக்கிறீங்க வாரிசு நீங்கள் அதனால்தான் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா டெஸ்டமென்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உடன்படிக்கை அல்லது வில் உயில் வில்னா என்ன ஒரு ஆள் வந்து வில் எழுதுறாருன்னா என்னன்னா அவர் தன்னுடைய விருப்பத்தை அதில் எழுதுறார் அவருடைய மனப்பூர்வமாக மனதில் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் தெளிந்த புத்தியில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஒருவர் எழுதி கொடுக்கறார் பத்திரம் பண்ணி கொடுக்குறார் டாக்குமெண்டா கொடுக்குறாரு அதுதான் வில் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்போ இந்த புத்தகத்தில் நீங்கள் ஒரு வேத புத்தகம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்லோகம் மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடாது குறித்து தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்ட ஒரு அருமையான பெற்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா விசுவாசிகளாய் வரும்படி வேதம் சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தை கொண்டு திரும்ப சொல்லுவோம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்துறீங்களா என்பது ரொம்ப முக்கியம் விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியம் விசுவாசிக்கிறீங்களா என்பது அடுத்த காரியம் அப்ப நீங்க விசுவாசிக்கிறவரெல்லாம் நீங்க மாறினா தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும் இப்ப கண்களால் பார்க்கிற காரியத்தை வச்சுட்டு நம்ம பயப்படக்கூடாது அதனால தான் வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் நிறைய இடத்துல நான் சொல்றத கேட்டிருக்கேன் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம்னு எழுதியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் விசுவாசிகளுக்கு மாம்ச சிந்தை மரணம் அதிகமாக சொன்னதே கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது அது என்ன மாம்ச சிந்தைன்னு சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் அதெல்லாம் மாம்ச சிந்தை பிரதர் அப்படின்றாங்க நல்லா கவனிக்கணும் மாம்ச சிந்தை இல்லை அதை பற்றி பேசலைங்க கான்டாக்ட் அது கிடையாது ரெண்டு விதமான காரியத்தை ஒன்று சொல்கிறார் இயேசுவினாலே ஜீவனை கொடுக்கிற ஒரு பிரமாணம் இன்னொன்று பாவம் மரணம் என்ற ஒரு பிரமாணம் ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே இந்த உலகத்தில் வேதம் சொல்வது மரணம் பிரவேசித்தது பாவம் பாவத்தாலே மரணம் பிரவேசித்தது அப்ப அந்த மரணம் என்ற ஒரு பிரமாணம் தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிறதுனாலே உண்டாகிற தீமை கஷ்டம் துன்பம் நாள்தோறும் துன்பத்தை அனுபவிக்கிற அந்த காரியம் இப்ப வேதம் என்ன சொல்றதுனா கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு மரணத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது ஜீவனை பெற்றுட்டீங்க இப்போ இன்னொரு பிரமாணத்தை கத்தர் இயக்கி வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாம் சொல்லுங்க அப்போ ஆதாமினாலே பாவம் என்ற மரணம் என்ற பிரமாணம் இந்த உலகத்தில் வந்துச்சு இப்போ கிறிஸ்து இயேசுனால கிறிஸ்துவ சப உருவாகல எவ்வளவு முக்கியம் பாருங்க ஜீவனை அளிக்கிற ஒரு பிரமாணம் இயக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஜீவனை குறித்து வேதம் சொல்கிறது என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நீங்கள் மீட்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிறீர்கள் காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள் அந்த சாபங்கள் உங்களை வெற்றி நீங்கள் விடுதலை ஆனீர்கள் நீங்கள் வெற்றியை இந்த உலகத்தில் வாழும்படி தேவனுடைய வெற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொல்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ணில் பார்த்த உடனே நீங்க அதை கேற்ற விதத்துல உங்க பிசிக்கல் சென்சஸ் ஐம்பலன் உணர்வுகளை படியே நீங்க யோசிக்காம நெருக்கம் வரும்பொழுது கஷ்டம் வரும்பொழுது துன்பம் வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன் என்று நீங்கள் உங்க மனதிலே அதை பார்த்து புரிந்து கொண்டு ஐயோ இப்படி இருக்கேன்ற ஒரு கலக்கத்துக்குள்ள ஒரு கன்குளூஷனுக்குள்ள வரக்கூடாது நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறாங்க காணப்படுகிறது அல்ல எங்க பார்க்கிறேன் நான் அப்படின்னு இந்த இயற்கை கண்களிலே காண்கிறதுக்கு மேலாக ஆவிக்குரிய காரியத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது பார்க்கிறது வெளிச்சம் அல்லது நாலேஜ் விஸ்டம் சத்தியத்தை அறிந்தால் அறிந்து கொண்ட சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அறிவு சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாகாது அப்ப அந்த அறிவு அறிவாகிய ஒளி அந்த வெளிச்சம் அந்த அறிவாகிய ஒளி ஒரு வல்லமை ஒரு பெலன் அந்த அறிவை குறித்து அதை என்ன நான் வேதம் சொல்கிறது என்னை மீட்டு எடுத்து விட்டார் இனி நான் வியாதியில் இருப்பதல்ல இனி சாபத்தில் இருப்பதல்ல என் வீட்டிலே பிசாசின் கிரியைகள் ஒரு நாளும் ஜெயிப்பதில்லை எந்த திங்கும் என அணுகாது வாத என் கூடாரத்தை அணுகாது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று என்னை குறித்து எழுதியிருக்கிறதே அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது தேவடைய வார்த்தை எப்படி இருக்குதான் அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திப்பதென்றால் ஆவியின்படி சிந்திப்பதென்றால் தேனுடைய வார்த்தையின்படி சிந்திப்பது அப்ப ரோமர் எட்டாம் அதிகாரம் அஞ்சாவது மாம்சத்தின்படி சிந்திக்கிறது யார் சிந்திக்கிறாங்க நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறோம் சென்சஸ் சரி ஏன் இவங்க இப்படி நடக்கிறோம் நம்ம ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கோம் அதை கவனிக்கணும் கர்த்தர் மனுஷனை முதல் முதல்ல தமது சாயலின்படி ரூபத்தின்படியே சிருஷ்டிச்சார்

தொட்டு உணர்ந்து சரீரத்தில் இருக்கக்கூடியதை ஐந்து விதமான உணர்வுகள் கண்ணு காது மூக்கு நாக்கு சரீரம் இதுல வரக்கூடிய உணர்ச்சியில தான் மனுஷன் உயிர் வாழும் அதனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவனுடைய காரியத்தை நம்ப தயாரே அவங்க திஸ் நான் பார்க்கலையே ஆனால் நீங்கள் பார்த்து தேவனை விசுவாசிக்கல நீங்க பார்க்காம விசுவாசிங்க எப்படி விசுவாசிச்சீங்கன்னா ஒரு பிரசங்கிய பிரசங்கத்தினுடைய ஒரு சாமர்த்தியம் கிடையாது அவர் உங்களை கன்வெர்ட் பண்ணல தேவன் உங்களை உயிர்ப்பித்தார் கிறிஸ்டியானிட்டிங் அபவுட் கன்வெர்ஷன் இட்ஸ் அபவுட் புது பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறதை அல்லாமல் ஒரு நாளும் மதம் விட்டு மதம் மாற்றுகிறது அல்ல இது ஒரு மதம் அல்ல மனுஷன் என்று சொல்லுகிறவன் இன்றைக்கு வெறும் இந்த சரீரமும் பிசிக்கல் தான் இருக்காங்க அவங்க அந்த அறிவில் தான் நடக்கிறாங்க ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போறோம் இனி நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காதபடி கண்ணில் பார்த்தவனே பணம் இல்ல சரீரே சுகம் இல்லை நான் செத்துருவேன் முடியாது என்று எனக்கு எத்தனை விதமான அறிவுபூர்வமான காரியங்கள் சரீரத்தை தாக்கினாலும் மேலாக நான் எண்ணுகிறேன் வாக்கு பண்ணின ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்னை விடுதலை ஆக்கினார் மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக என்று எழுதியிருக்கிறதே அந்த வார்த்தையின்படி நான் எப்படி யோசிக்கிறேன் நெருக்கத்தில் துன்பத்திலே நான் சொல்லுகிறேன் என்னை எந்த தீங்கும் சிறைப்படுத்த முடியாது அவர் நாமத்திலே எப்பொழுதும் எனக்கு வெற்றி உண்டு என்று நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சிந்திக்க சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப எப்படி இப்படி அல்ல காணப்படாதவைகளை நான் பார்க்கிறேன் இருக்கிற பிரச்சனை அல்ல பதிலை நாம் பார்க்கிறோம் அப்ப என்ன பண்ணிட்டாரு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படிதான் பவுல் ஜோ பண்றாரு ஒரு விசுவாசிக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கும் ஆண்டவரே எப்படியாவது இந்த கஷ்டத்தை பார்த்துங்களா ஜோ பண்ணல ஏற்கனவே நீங்கள் விடுதலை ஆகியிருக்கிறீர்கள் ஏற்கனவே நீங்கள் சுகமா இருக்கிறீர்கள் என்றைக்கு தேவன் கிறிஸ்துவை மறித்து உயிரோடு எழுப்பினாரோ அப்பொழுது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே தேவனுடைய மகா மேன்மையான மகத்துவமான வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே அது அறிந்து கொள்ள பவுல் ஜம் இவர்கள் கண்களை திறந்த யாருமே இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட நான் ரட்சிப்பை பெறதுக்கு மூணு மாசம் ஓ சேர்ந்து ஜவம் பண்ணு சொல்ல முடியாது நீங்க காத்து இல்லை அவர் கொடுத்துட்டார் எப்ப தெரியுமா என்னைக்கு விசுவாசிங்களோ அன்னைக்கே வந்துடுச்சு ஹலோ என்றைக்கு ஏசு என் பாவங்கள மன்னித்தார் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினாரு உயிராக இழந்தார் விசுவாசிங்களா விசுவாசி நாலு நாள் பொறுத்து நீங்கள் ரட்சிக்கப்படல கரெக்டாக சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி மூணில் எண்பதில் எண்பத்தேழில் செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி ரட்சிக்கப்படன்றாங்க ஒரு டேட்டை வேற சொல்றாங்க அன்றைக்கு தான் அவங்க விசுவாசிச்சாங்க நல்லா கவனிக்கணும் ஆனால் அவங்க ரட்சிப்பு ரெண்டாயிரம் வருஷம் முன்னே கொடுத்தாச்சு

மேன் அதே போல சொல்லுவோம் திரும்ப சொல்லுங்க சுகம் ஏற்கனவே கொடுத்தாச்சு நீங்க அப்படியே இருதத்தில் விசுவாசிச்சு இந்த மலையை பார்த்து இந்த வியாதியை பார்த்து மலை மாறி நிக்கிற இந்த வியாதியை பார்த்து எவனாயிலும் ஒருத்தன் இருத விசுவாசிச்சு வியாதியே வியாதி என்னும் மலையை என் மேல உனக்கு அதிகாரம் இல்ல மலையை இந்த வியாதியை பார்த்து பேசுகிறேன் நீ பெயர்ந்து வேரோடு பட்டுப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வியாதி பட்டு போயிடும் உடனே நடக்கல ஒரு நாள் ஆச்சு அவர் சொன்னாரு சொன்னபடியே அங்க ஒண்ணு நடக்கல அது பச்சையதா இருந்தது மறுநாள் காலையிலே எல்லாம் சொல்லுங்க அதே நான் சொல்றேன் நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசி சொன்ன பிறகு அது வருமா வராதான்னு அது உங்களுடைய வேலை சொல்ல வேண்டியது உங்க வேலை செய்ய வேண்டியது அவருடைய வேலை அவர் செய்வார் அது நிறைவேறும் ஏமேன் ரட்சிப் எப்படி எனக்கு உண்டாச்சுன்னா நான் எதுவுமே பண்ணல ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் படிச்சு பாருங்க அங்கே சொல்லப்படுது ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதி உண்டாக இறுதியத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றும் அவர் முடிச்சதை இறுதியில் விசுவாசிச்சு வாயில சொல்லு எல்லாம் சொல்லுங்க வாயினாலே சொல்லு அப்ப இந்த ஜபத்துல சொல்றாரு அதுக்கு முன்னாடி சொன்னால் அதை திரும்ப திரும்ப மூணு தடவை வருதப்பா விசுவாச விசுவாசம் கொடுத்துட்டாரு விசுவாசிக்கிறீங்கன்னா எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேச தொடங்குவீங்க அதான் விசுவாசம் காணப்படுகிறதையல்ல தேவன் எனக்கு ஏற்படுத்தினதை ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளது என்னுடையது என்று நான் விசுவாசி பேச ஆரம்பிக்கிறேன் சார் என்ன சொல்றாங்க இது என்னங்க சும்மா வாயில சொல்லு வாயில சொல்லுன்றாரு அது நீங்க ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்தை படிச்சு பாருங்க அங்க என்ன அருமையா சொல்றாரு பாருங்க ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்தை நம்ம படிப்போம் விசுவாசமும் பேசுறதையும் பத்தி அங்க பேசுறதை நீங்க பார்க்க முடியும் விசுவாசித்தேன் ஆகையால்

ரெண்டு கட்டு இருக்குது ரெண்டு செத்து போன ஆவி இருக்குது ராத்திரி ஆனா பேயின் உபத்திரம் இருக்குது மேலே போயிடுச்சு அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னா விசுவாசித்த கொடுத்த தேவன் அந்த வார்த்தையை பேச சொன்னா நீங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறது உண்டானால் நீங்கள் அதற்கு ஒத்த வாரியத்தை பேசுவீங்க அது சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அப்போ விசுவாச விசுவாசத்தை பெற்ற நாம் எனக்கு எதிரடையான சூழ்நிலைகள் நெருக்கம் வருது நிறைய தோல்வி மாறி வருது நிறைய பிரச்சனை வந்து என்னை ப்ரெஷரைஸ் பண்ணுது அந்த நேரத்தில் சொல்றேன் விசுவாசிக்கத நான் பேசுறேன் ஆ பிரகாபனுடைய செத்தாச்சு சாரலுடைய கற்பஸ் செத்து போச்சு ஸ்திரீருடைய வழிபு வழிபாடு நின்றுச்சு அதை கவனிச்சுக்க நான் வேதம் சொல்லுது நம்பலான்னு பார்த்தா நம்புற மாதிரி இல்லை சொல்லுங்க சொல்லி பாருங்க என்னது குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு நம்பலான்னு பார்த்தா இந்த உடமையும் மனைவியோடைய கண்டிஷனையும் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் அதை அவன் விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக என்ன அதே மாதிரி நம்மளை பார்த்தா நான் நீதிமான் அப்படின்னு வேதம் சொல்லுது நம்பலான் பார்த்தா பதிலே வருமா சொல்லிடுங்க நல்லா சொல்லுங்க நம்மள பார்த்து நீதிமான் சொல்றாரு நம்மளான்னு பார்த்தா சொல்லுங்க நம்புற மாதிரி இல்லை ஏன் கிரியைகள் சரி கிடையாது என்ன நான் இதை செய்ததை வச்சு நான் நீதிமான் சொல்லல அவனுடைய சரீரத்தினுடைய கிரியை வச்சு நல்ல அவனுக்கு குழந்தை பிறக்க போறது இல்ல அவனுக்கு குழந்தை பிறக்கணும்னா அவன் ஒரு காரியத்தை செய்தான் சரீர செத்து போனதை தன் கிரியைகள் மேல நம்பிக்கை வைக்காம அவன் வாக்கு பண்ணின மேல விசுவாசம் வச்சான் அப்போ அவன் அவனுக்கு வாக்குத்தின்படி ஒரு குழந்தை பிறந்தது அதே போல எனக்கு அண்மையான கிரியைகள் விசுவாசம் வைக்கல அவர் சிலுவையை எனக்காக கிரியை செய்தாரே ரத்தம் சிந்தினாரே அந்த கிரியைகள் மேல் நான் விசுவாசம் வைக்கும் பொழுது எனக்கு பிறப்பிக்கிறார் அப்ப நீதி எப்படி உண்டாவது விசுவாசம் உண்டாயிட்டான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயு நாளை கலசம் நீதி உண்டாக சரி அதே வசந்த திரும்ப போவோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஆறாவது மெது மெதுவாக பார்ப்போம் உங்களுக்கான யாவையும் கத்தை செய்து முடிச்சிருக்காரு சந்தோஷமா இருக்கீங்களா என்ன கொஞ்சம் பாருங்க ஓராள் கூட நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க எந்த பிசாசு எந்த மந்திரமும் எந்த சூனியமும் ஒண்ணுமே செய்ய முடியாது எத்தனை நெருக்கம் வந்தாலும் உலகத்தில் பொருளாதாரத்தில் எப்பேற்பட்ட கிரைசிஸ் வந்தாலும் நீங்க தேவனை விசுவாசிச்சா நீங்க மட்டும் கண்டிப்பா நல்லா இருக்க முடியும் நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க எலியா தீர்க்கதி அந்த எசபேல் கிட்ட காத்திருக்க வார்த்தையை சொல்றான் இனி மழையை பெய்யாது அந்த ராஜாவும் ராணியும் ரொம்ப கோவப்பட்டான் உடனே இவர் அங்கேருந்து போயிடுறாரு போகும்போது ஊரே பஞ்சத்தில் இருக்குங்க ஊரே பஞ்சத்தில் இருக்கு ஜனங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா புறா பக்கத்து ஊரில் போய் அங்க இருக்கக்கூடிய பயிரை சாப்பிட்டுட்டு எச்சம் எடுத்து பாருங்க அதில் வந்து டைஜஸ்ட் ஆகாம கீழே சில பயிருங்க வரும் அந்த பயிரை கழுவி சாப்பிட்ருக்கான் இந்த மாதிரி ஒரு கொடிய பஞ்சம் இவ்வளோ அழுக்கு நாத்தம் ஆனா கூட பசி கறி வாங்க முடியல ஆடு மாடுல வாங்க முடியல கழுத கறி வாங்க முடியல கழுத தலையே வெள்ளி காசு ஊருடைய கண்டிஷன் பாருங்க கடைசியா என்ன எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைய வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டான் மனுஷனுடைய ஆட்டிடியூட் எவ்வளோ மோசமாகிடுச்சு பாரு பசி எடுத்த உடனே அவனுக்கு எதையாவது ஒன்று சாப்பிட்ணும் மாதிரி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட கொடிய பஞ்ச காலத்தில் எலியாவுக்கு பிரெட்டும் மீட்டும் வருது ரொட்டியும் கறியும் கவனிக்கிறீங்களா நீங்க பஞ்சம் என்ன இருந்தாலும் இவனுக்கு வந்து வெஜிடேரியன் மீல் வரல நான்வெஜ் வருது அது எதுகிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பறவையிலே ரொம்ப ட்ரிக்கி பேர்ட் நான்லாம் சின்னதாக இருக்கும் போது காக்கா பார்த்தீங்கன்னா ஐயோ பொட்டலை வாங்கி கையில் புகடாலாம் அப்படிலாம் பார்த்தா தா மந்தார இலைன்னுவாங்க அதில் கட்டி கொடுப்பான் இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் கவர் நம்ம தான் சொல்லிக்கணும் நம்ம வந்து இப்போ ரொம்ப ஸ்டைலாகிட்டோம் நம்ம பாவம் சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வியாதி பிடிச்சது தான் அந்த நாளில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு அரிசி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் பரவாயில்ல நல்லது இப்போ வரதுலாம் பார்த்தா ப்ளீச் பண்ணி அது ப்ளீச் பண்ணுற இடத்த போய் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடாக நம்ம சாப்பிட்டுருக்கோம்னு நினைப்பீங்க பூண்டுலாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும் இப்போ இருக்கிற பூண்டு பாருங்க வெளவில் இருக்குது நமக்கு இதெல்லாம் பிடிக்கும் பளிச்சுன்னு படிச்சு நம்மளுக்கு பிடிக்கும் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்தோன்னா டக்குன்னு எடுத்துருவோம் எல்லாம் சாயம் பூசி அனுப்புற மின்னல் அடிக்குது காய் மேலே கொஞ்சமாக யோசிக்க வேணாம் நம்ம இது இவ்வளோ அறுவடை பண்ணி கோணில போட்டு கட்டி ஊர்ல இருந்து தூக்கிட்டு வரான் இது வண்டி நம்ம யோசிக்கதே இல்ல போது கூட பல பல நிறை வரைக்கும் போடுவோம் சரி அது இப்படிப்பட்ட பஞ்சகாலத்துல வேதம் சொல்லுது கத்திரவனுக்கு அங்கேருந்து வருது கரியும் அப்பமும் எடுத்துட்டு வருது இந்த காக்கா எடுத்துட்டு வருது ஒரே பசி அந்த காக்கா மட்டும் எப்படியோ உயிர் வாழ்ந்துரும் பாருங்க திருடி தின சிறுதா இருக்கும்போது இப்படி கொஞ்சம் கை தப்பா போகுது டக்குன்னு கையிலிருந்து எடுத்துரும் மீன் ஆயிறதுக்கு அப்படியே உட்காருவாங்க அப்போலாம் தாழ்வாரம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுலயும் உட்காந்து அப்படி மீன் ஆனால் டக்குனு மீனை தூக்கின்னு போய்டும் பிள்ளைங்க கையில் பிஸ்கட் குத்தப்போ அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த காக்கா மேலே வச்ச காக்கான்னு கத்தோம் அது வச்சுருக்கோம் திருட்டு காக்கா இந்த திருட்டு காக்கா கையில வாய் உள்ள அப்பத்தை வச்சு கறியை வச்சு அனுப்புறாரு ஊரே திருடியிருப்பேன் ஆனா என் மகனுக்கு திருடிடாத மரியாதை கொண்டு போய் கூடுனாரு நான் சொல்கிறேன் உங்களை போஷிக்கிறதுக்கான அனுப்புவார் பாருங்க நீங்க அவனை நம்பவே முடியாது அவன் கையிலே கொண்டு வந்து உனக்கு படி அளக்கும்படி கத்த செய்வார் ஆஸ்தி நீதிமானக்காக சேர்த்து வைக்கப்படும் எந்த நேரத்திலும் எப்படி உங்களை போஷிக்கிறது ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்காரு அற்புதமான ஒரு தேவன் எனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் ஏற்கனவே செய்திருக்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா இப்போ

இனி இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வேணும்னா பர்லோகத்துக்கு தேவம் பூமியிலிருந்து கீழே இறங்கணும்னு சொல்லாதேன்றார் இதுவே நமக்கு ஒரு ஷாக்கு தான் நம்ம ஜாமம் பண்ணுறது அப்படி தானே இறங்கி வாரம் எதுக்கு சொல்லாதேன்றார் நான் இறங்கி வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை நான் இறங்கி வந்துட்டேன் இறங்கி வந்து நான் திரும்பவும் பரலோகத்துக்கு மேலே போய் பிதாமின் வலது பக்கம் உட்கார்ந்துருக்கேன் நீ என்னை இறங்கி வாழ்றதும் நீ மேலே போன்றதும் நீ சொல்லாத உனக்காக நான் பாதாள வரைக்கும் போயிட்டேன் அங்க போய் அவனுடைய அதிகாரத்தை பறித்து எல்லாத்தையும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் ஆகவே அவர் சொல்றாரு நீ உள்ள சொல்லாத வான்னு நான் ஏற்கனவே இறங்கி வந்து உனக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் உனக்காக மனுஷனாக வந்து உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு உனக்காக நான் மறித்து வரை சென்று அங்கே போய் அவனுடைய அதிகாரத்தை பறிச்சு மூன்றாம் நாள்ல உயிரா எழுந்தது என்னன்னா என உனக்கு எனக்கு என்ன வேணுமோ அத்தனை அவர் செய்து முடிச்சிட்டாரு திரும்ப வான்னு சொல்லாத இந்த ஒர்க்கு முடிஞ்சாச்சு அவர் போய் உட்கார்ந்துட்டாரு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டார் கையை தட்டி தேவனை ஒரு உடன்பிடிக்க பெட்டி இருக்குது அந்த பெட்டி ஆசாரிகள் பலி கொடுத்துட்டே இருப்பாங்க அங்க உள்ள ஒரு சேரே இருக்கு ஒரே ஒரு சேர் தான் இருக்கும் அது பேர் கிருபாசனம் கிருபை நிறைந்த சீட் எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆசாரையும் கூட அந்த சீட்ல உட்காரல உட்கார முடியாது உட்கார கூடாது ஏன்னா வேலை முடியல எல்லாம் சொல்லுங்க வரவங்கெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாங்க பலி கொடுக்கறது ரத்த சிந்தர் கயிறை கட்டிக்க வேண்டியது மணி அடிக்க வேண்டியது இப்படியே தான் சீட்ல எவனும் உட்கார்ல ஒருத்தர் வந்தார் ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் இந்த உலகத்தில் உலக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே வந்து அவர் எனக்காக மறித்து ரத்த சிந்தன பிறகு வேலை சொல்லுவது அவர் போய் கிருபாசனத்திலே அமர்ந்தார் ஏன் அந்த அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா வேலை முடிஞ்சாச்சு உனக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை என் பிதாவாகிய தேவன் தமது குமாரனை கொண்டு ரத்தம் சிந்தி உன் சுகத்தையும் உன் பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் செய்து முடிச்சுட்டு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு உட்காண்டார் இட்ஸ் பினிஷ் எல்லாம் முடிந்தது எனக்கு என்ன வேணுமோ அத்தனை செய்து முடிச்சிட்ட இப்ப நான் பெறதுக்கு என்ன பண்ணணும் எப்படி நான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் உன்னை ஆசீர்வதி உன்னை தேன்மைப்படுத்துவேன் மேன்மைப் படுத்துவேன் உன் எல்லையே நீ பிரிவாக்கு உன் கைருகளை நீலமாக்கு உன் கூடாரத்தை நிசாலமாக்கு அதைத் செய்யாது